வணக்கம் நண்பர்களே, ராபர்ட் கிரீனியின் த 48 லா ஆஃப் பவர் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு லானு தொடர்ந்து 48 நாட்களுக்கு 48 விதிகளை பார்த்துட்டு இருக்கோம். லா நம்பர் 3, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். உங்கள் நோக்கங்களை மறைக்கவும் அல்லது அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும். பவர்ஃபுல்லான நபர்கள் யாருமே நான் அடுத்து இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு வெளியில் சொல்லவே மாட்டாங்க. அவங்களோட வெற்றியே அவங்களோட திட்டத்தை எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்களோ அதில் தான் இருக்குது. உதாரணமாக ஜொமேட்டோ கம்பெனி அவங்களோட திட்டங்களை வெளியில் விடாமல் பார்த்துப்பாங்க. அவங்க எப்படி அதிகமான ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு அல்லது அவங்களோட அடுத்த திட்டம் என்னன்னு ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்க. அமேசான் எப்பவுமே இதுதான் எங்களோட அடுத்த வருஷ திட்டம்னு சொல்லவே மாட்டாங்க. அதையும் மீறி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எதிரியை திசை திருப்ப சொல்லலாம். ஸோ நீங்களும் இனிமே உங்களோட அடுத்த செயல் திட்டங்கள் நோக்கங்களை வெளியில சொல்லாம நேரம் வரும்போது சாதிச்சு காட்டுங்க. நண்பர்கள், எதிரி, இப்படி யார்கிட்டயுமே சொல்லாம முன்னோக்கி போங்க. வெற்றியாளரா மாறினதுக்கு பின்னாடி நீங்க போய் மத்தவங்கிட்ட சொல்ல தேவையே இல்லை. உங்களை பத்தி சுத்தி இருக்கிறவங்களே பேசிப்பாங்க. அதுதான் ஒரு சரியான யுக்தி. ராபர்ட் கிரீனின் இந்த விதியை ஃபாலோ பண்ணலாமா? இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான விதிகள் இருக்கு, தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கும் இதே நேரம் இன்னொரு பவர்ஃபுல்லான விதியுடன் மீண்டும் மீட் பண்ணுவோம். கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ், உங்கள் நோக்கங்களை தண்டூரா போடாதீர்கள். நான் உங்கள் பிரணவ், பாய்.